நேர்களை எல்லாத்துக்கும் வணக்கம். போன வீடியோல சிம்பிளா சிக்கன் பிரியாணி குசை பார்த்துருப்பீங்க, உங்க எல்லாரும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம், அதை வச்சு இன்னைக்கு சிக்கன் பெப்பர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க, இன்னைக்கு இரும்பு கடாய் தான் செய்ய போறோம். கடாயை வச்சுக்கோங்க, தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு காய விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு ஒரு பே லீஃப், ஒரு அன்னாச்சி முக்கு, அப்புறம் கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் பட்டை, அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாம். உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா சின்ன யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட் வரும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் போடாதீங்க, நார்மலாக போடுங்க, அப்போதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வீட்டிலே அரைச்சிடுங்க, அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறதுல டேஸ்டே இருக்காது. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா பழமாக இருக்கதா எடுத்துக்கோங்க. எப்பவுமே தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து போடுங்க, தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்க. நான் இங்கே ராக் சால்ட் யூஸ் பண்ணுறேன். தக்காளி கொஞ்சம் அப்படியே வதங்க விட்டுருவோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு, அப்புறம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் புதினாவும். கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இனிமே மஞ்சத்தூள், கனிமிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள், இது கூடவே சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்கா சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மசாலாலாம் கறியில் படுற மாதிரி பரக்கி விட்டுக்கோங்க. என்னடா சிக்கன் பெப்பர் மசாலான்னு சொல்லிவிட்டு பெப்பரை இன்னும் போட முடியாது இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? பெப்பர் எப்பயும் கடைசியாக தான் போடணும்,
நீங்கள் முதலே போட்டு நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த பெப்பரோட டேஸ்ட்டே போயிடும் சுத்தமாக. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பெப்பரை வந்து லாஸ்ட்டாக போடுறதுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பெப்பர் போடலாம். பெப்பர் நல்லா பொடியாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறையே அரைச்சிக்கோங்க. என்னடா இவ்வளோ பெப்பர் போடுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த சிக்கனுக்கு இது தகும். இப்போ தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு. ஏன்னா இது மேலே சிக்கன் வேகும், அதனால் இப்போயே தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. கரெக்டாக போடலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 80% 90% போட்டுடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வேக விட்டுடலாம். சிக்கன் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1/2 லெமன் புரிஞ்சுக்கோங்க. 1/2 லெமன் நல்லா புரிஞ்சு விட்டுட்டு சிக்கன் நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டு வேக வச்சுருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். குழம்பு நல்லா வெந்துருச்சு, கறி நல்லா செம்மையாக வந்துருக்கு, கம்மகமான வாசலில் வந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம போட்ட தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு, நல்லா கறி வந்துருச்சு. ரசியா கொத்தமல்லி அப்படியே லைட்டாக தூவி அவ்வளோதாங்க. ஸ்டாப் பண்ணு, சாப்பிட போகலாமா?